தேவன் நம்மோடு பேச போகிறார். மார்க்கு 10:51. மார்க்ஸ் காஸ்பல் சாப்டர் 10:51. ஆண்டவர் அவர் விருப்பப்படி நடத்துகிறவர். ஊழியக்காரனுடைய வேலை எஜமானை பின்பற்றுவது தான். மார்க் 10:51. இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்றிருக்கிறாய் என்றார். அதற்குருடன், ஆண்டவரே, நான் பார்வை அடைய வேண்டும் என்றான். நான் பார்வை அடைய வேண்டும். இயேசு கிறிஸ்து அற்புதங்களை செய்கிறவராக இந்த பூமியிலே சுற்றி தெரிந்தார். ஒரு முறை அவர் குருடனை பார்த்து கேட்கிறார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவருக்கு தெரியாதா? ஆண்டவருக்கு தெரியும். ஆனாலும் அவர் கரிசனையோடு கேட்கிறார், நீ என்ன விரும்புகிற? வாட் டு யூ வாண்ட்? அதற்கு அந்த குருடன் சொல்கிறான், ஆண்டவரே, நான் பார்வை அடைய வேண்டும். ஹல்லேலூயா. அவனுக்கு தடி வேணும்னு கேட்டிருந்தாலும் ஆண்டவர் தடி கொடுத்துருப்பார் ஊனி நடக்க. அவனுக்கு நண்பர்கள் வேண்டும்னு கேட்டிருந்தா நண்பர்களை கொடுத்துருப்பார் அவனை அழைத்து செல்ல. அவனுக்கு பணம் வேணும்னு கேட்டிருந்தா கூட அதுக்கு ஏதாவது ஒரு வழியை ஆண்டவர் திறந்திருப்பார். மீன் வாயில் பணம் கொண்டு பண்ணினார். ஆனால் அவனிடத்தில் கேட்குறார், உனக்கு என்ன வேணும்னு கேட்டப்ப, நான் பார்வை அடைய வேண்டும். ஹல்லேலூயா. ப்ரைஸ் தி லார்ட். இன்றைக்கு மாலை வேளையிலே அதுவே உங்கள் ஜெபமாய் இருப்பதாக. May that be your prayer tonight. Lord, I want to receive my sight. Naan paarvai adaiya vendum. Ellaru solunga, aanduvare, naan paarvai adaiya vendum. Praise the Lord. Indha maalai velaiyile aandavar kodutha seidhi, avar ungal kangalai thirakkiravar. He opens your eyes. Praise the Lord. கண்கள் என்று சொல்லும் பொழுது ரெண்டு விதமான கண்கள் உண்டு. ஒன்று சரீர கண்கள். நாம் உடல் ரீதியாக பார்க்கிறோம் நம்மை சுற்றி இருக்கிற மனிதர்கள், மரங்கள், சூழ்நிலைகளை. ஆனால் இன்னொரு கண்கள், அது மனக்கண்கள். இட்ஸ் த ஸ்பிரிச்சுவல் ஐஸ். ஒன் இஸ் அ பிசிக்கல் ஐஸ், அனதர் இஸ் அ ஸ்பிரிச்சுவல் ஐஸ். இந்த மனக்கண்கள் திறக்கப்படும் பொழுது நாம் நம்முடைய பார்வை வித்தியாசமாக இருக்கும். எப்படி இருக்கும்? மனக்கண்கள் திறக்கப்படும் பொழுது நாம் சூழ்நிலைகளை பார்க்க மாட்டோம். நம் மனக்கண்கள் திறக்கப்படும் போது நம்மை சுற்றில் இருக்கிற இந்த காண்கிற உலகம் நமக்கு தெரியாது. நம்முடைய மனக்கண்கள் திறக்கப்படும் பொழுது தேவன் என்ன செய்ய விரும்புகிறாரோ அதுதான் நம் கண்களுக்கு தெரியும். நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க. இப்ப இதை நான் விளக்குகிறேன். நம்பர்ஸ் 24:1-3. எண்ணாகமம் 24:1-3 பீலேயாம் என்கிற ஒரு விசுவாசி அல்ல, அவன் ஒரு கள்ள தீர்க்கதரிசி. பீலேயாம் பாலாம் வாஸ் அ ஃபால்ஸ் ப்ராஃபெட், எ டிவைனர். அவனை ஆண்டவர் சந்திக்கிறார். வாசிக்க கேட்போம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று பீலேயாம் கண்டபோது, அவன் முந்தி செய்து வந்தது போல நிமித்தம் பார்க்க போகாமல் வனாந்திரத்துக்கு நேராக தன் முகத்தை திருப்பி தன் கண்களை ஏறெடுத்து இஸ்ரவேல் தன் கோத்திரங்களின் படியே பாளையம் இறங்கி இருக்கிறதை பார்த்தான். தேவ ஆவி அவன் மேல் வந்தது. அப்பொழுது அவன் தன் வாக்கியத்தை எடுத்துரைத்து பேயோரின் குமாரனாகிய பீலேயாம் சொல்லுகிறதாவது, கண் திறக்கப்பட்டவன் உரைக்கிறதாவது. அல்லேலூயா சொல்லுங்க. கண் திறக்கப்பட்டவன் சொல்லுகிறான் என்று வசனம் சொல்லுகிறது. இது என்ன கண்? நிச்சயமாய் சரீர கண்கள் அல்ல. இது என்ன கண்? மனக்கண். நம்முடைய உள்ளத்திலே ஒரு கண்கள் இருக்கிறது. அந்த கண்கள் மூடப்பட்டதாய் இருந்தது. மூடப்பட்டதாய் இருந்த வரைக்கும் அவன் என்ன செய்தான்? இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கிறதற்காக வந்தான். அதான் 1 சொல்லுகிறது, அவன் முன் போல சபிக்கிறதற்கு அவன் வரவில்லை. 1 வசனத்தை வாசிக்கும் போது அதை தான் நாம் பார்க்கிறோம். இன்னொரு முறை வாசிங்க.
இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று பீலேயாம் கண்டபோது. பீலேயாம் என்ன செய்த போது? கண்டபோது. தொடர்ந்து வாசிப்போம். அவன் முந்தி செய்து வந்தது போல நிமித்தம் பார்க்க போகாமல். நிமித்தம் பார்க்க போகாமல் என்றால் அவன் சூனியம் செய்ய போகாமல், கள்ள தீர்க்க தரிசனம் சொல்ல போகவில்லை. காரணம், இப்பொழுது தேவன் அவன் மனக்கண்களை திறந்து விட்டார். அல்லேலூயா. பாலாக்கு ராஜா அவனை கூப்பிடுறான், இஸ்ரவேல் ஜனங்களை சபிச்சினா உனக்கு நான் காசு கொடுக்கறேன். மனக்கண் மூடி இருக்கும் போது சபிக்கிறதுக்கு வர்றான், ஆனா மனக்கண்ணை ஆண்டவர் திறந்து விட்ட போது அவன் புரிந்து கொண்டான், இந்த ஜனங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், இவர்களை நான் சபிக்க கூடாது என்று சொல்லுகிறான். So when your spiritual eyes are open, you don't see as other people see, for you know what pleases the Lord. உங்கள் மனக்கண்கள் திறக்கப்படும் பொழுது மற்ற மனிதர்கள் பார்க்கிறது போல பார்க்க மாட்டீர்கள். கர்த்தருக்கு பிரியம் இன்னது என்பது எந்த சூழ்நிலையிலும் உங்கள் கண்களிலே தெரிய ஆரம்பித்து விடும். நல்ல ஒரு ஆமே சொல்லுங்க. உங்க கண் என்ன பார்க்கணும்னா, உங்க கண்கள் கர்த்தருக்கு எது பிரியமானது. Praise the Lord. You will begin to see what pleases the Lord. You don't look at the problem, you are able to see the solution. மனக்கண்கள் திறக்கப்படும் பொழுது முன்பாக பிரச்சனை தெரியாது, தீர்வு தெரிய ஆரம்பிக்கும். ஆமென். இதனால்தான் நம்முடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும். இந்த குருடன் ஜெபிக்கிறான், ஆண்டவரே நான் பார்வை அடைய வேண்டும். எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே நான் பார்வை அடைய வேண்டும். ஹல்லேலூயா. பிரேஸ் தி லார்ட். மனக்கண்கள் திறக்கப்படும் என்றால் ஒவ்வொரு காரியத்திலும் நீங்கள் அற்புதங்களை பார்க்க தொடங்குவீர்கள். இட்ஸ் எ அமேசிங் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த மனக்கண்களை தேவன் எப்பொழுது திறப்பார் என்பதை நாம் பார்க்க போகிறோம். When will God open the spiritual eyes? என்னுடைய வாழ்க்கையிலே நான் 15 வயதாக இருக்கும் பொழுது 10வது முடித்திருந்தேன். மார்ச் மாதம் 1993 பாண்டிச்சேரியில் இருக்கிற ஒரு இடத்துல ஒரு ஆவிக்குரிய கூட்டம் நடந்து கொண்டிருந்தது. என்னுடைய தாயாரும் நானும் அதற்கு சென்றிருந்தோம். அந்த நாளிலே பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறுவதற்கான ஜெபத்திலே என் தாயார் என்னை கலந்து கொள்ள அவர்கள் உற்சாகப்படுத்தினார்கள், வற்புறுத்தினார்கள். நானும் போய் அதில் பங்கெடுத்தேன். சில நேரத்தில் நல்ல காரியங்களுக்கு உற்சாகப்படுத்தினால் மாத்திரம் போதாது, வற்புறுத்தலும் அவசியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஜெபிக்கிற நேரத்தில் ஆவியான இறங்கி வந்தார், அபிஷேகம் பண்ணினார், முக்கியமாக என் மனக்கண்களை திறந்தார். கண்ணை மூடி ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கிறேன், கண்ணு அப்படியே பலார்னு திறந்த மாதிரி இருக்கு. கண்ணு மூடி இருக்கு ஆனால் கண்ணு திறந்தா இருக்கு. அப்படியே மனக்கண்கள் திறந்த உடனே இப்படி நம்ம எப்படி பார்க்குறோம் அது மாதிரி பார்க்க முடிகிறது. பிரகாசமாய் ஒருவர் எனக்கு முன்பாய் நிற்கிறார். அவர் என்னை நோக்கி வருகிறார். அவரை பார்த்த உடனே தெரிஞ்சிட்டேன், அவர் தேவாதி தேவனாய் இருக்கிறார் என்று. நான் அவர் பார்த்து சொல்றேன், ஐயோ ஆண்டவரே என் பக்கத்தில் வராதிங்க, நான் பாவியான மனுஷன். ஆனால் அவர் நெருங்கி வந்து என் பக்கத்தில் வந்து ரொம்ப க்ளோஸா நிற்கும் போது, நான் பல முறை இந்த சாட்சியை சொன்னாலும் என் மனதிலே அது அப்படியே ஃப்ரெஷ்ஷாக நிற்கிறது. கடைசியில் நான் பெரிய சத்தம் போடுறேன், ஆண்டவரே என் அருகில் வராதிரும், அவர் எனக்குள்ளே வருகிறார். வந்த உடனே என்னுடைய சந்தோஷம் தாங்க முடியவில்லை. என்னை புதிய மனுஷனாக அந்த நாளிலே ஆண்டவர் மாற்றினார். ஹல்லேலூயா. அரை மணி நேரம் அந்த ஒளி வெள்ளத்தில் கிடக்கிறேன். அரை மணி நேரம் ஒளி வெள்ளம், கண்ணெல்லாம் மூடி இருக்கு, எனக்கு தெரியல, கண்ணு பலார்னு திறந்தது போல இருக்கிறது. ஹல்லேலூயா. கடைசியில் அரை மணி நேரம் கழித்து நான் உண்மையாகவே
என் உடல் கண்களை திறந்து பார்த்தால் என்னையே அறியாத ஒரு மொழியிலே என் வாய் பேசிக் கொண்டிருக்கிறது. Praise the Lord. மனக்கண்கள் திறக்கப்படும். திறக்க வல்லமை உள்ளவர் ஒரே ஒருவர், அவர் பரிசுத்த தேவனாய் இருக்கிறார். Only God can open your spiritual eyes. When your spiritual eyes are open, you cannot be like others. மனக்கண்கள் உங்களுக்கு திறக்கப்படும் பொழுது நீங்கள் மற்றவர்களைப் போல் இருக்கவே முடியாது. ஏன் தெரியுமா? உங்களுக்கு வித்தியாசமாய் காரியங்கள் தெரியும். மற்றவங்கெல்லாம் ஒரு மாதிரி பார்ப்பாங்க, நீங்க வித்தியாசமா பார்ப்பீங்க. தேவன் காட்டுகிறதை நீங்கள் பார்க்க முடியும். இது எத்தனை அருமையான ஒரு அனுபவம். மூன்று காரியங்கள் தேவன் எப்பொழுது நம்முடைய மனக்கண்களை திறக்கிறார். நம்பர் ஒன், முதலாவது, When you are obedient to the word, God opens your eyes. கர்த்தருடைய வசனத்திற்கு நீங்கள் கீழ்ப்படியும் போது உங்கள் கண்களை தேவன் திறக்கிறார். ஆதியாகமம் 21:12-19 வரைக்கும் நாம் ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். ஆகார் என்கிற ஒரு பெண், அடிமை பெண், ஆபிரகாம் கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படியாமல் ஆகாரிடத்தில் சேர்ந்து இஸ்மவேல் என்கிற ஒரு பையனை பெற்றெடுக்கிறான். அதுக்கப்புறம் கர்த்தர் வாக்கு பண்ணினபடி ஆபிரகாமுக்கு ஈசாக் என்கிற ஒரு பையனும் பிறக்கிறான். பிறந்த பிறகு இந்த இஸ்மவேல் இந்த ஈசாக்கை பரியாசம் பண்ண ஆரம்பித்த உடனே சாராளுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. சாராள் சொல்கிறாங்க, இந்த பையனையும் இந்த வேலைக்காரி என்ன செய்யணும், நீ அனுப்பிடணும் அப்படின்னு ஆபிரகாம்கிட்ட சொல்கிறாங்க. ஆபிரகாமுக்கு ரொம்ப வசனமாக இருந்துச்சு. 12 வாசிக்க கேட்போம். From verse 12. அப்பொழுது தேவன் ஆபிரகாமை நோக்கி, அந்த பிள்ளையையும் உன் அடிமை பெண்ணையும் குறித்து சொல்லப்பட்டது உனக்கு துக்கமாயிருக்க வேண்டாம். ஈசாக்கின் இடத்தில் உன் சந்ததி விளங்கும். ஆதலால் சாராள் உனக்கு சொல்வதெல்லாவற்றையும் கேள். இங்கே ஆண்டவர் சொல்லி விடுகிறார், ஆபிரகாமை பார்த்து சாராள் சொல்றத நீ கேட்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த பெண்ணையும் அவளுடைய மகனையும் என்ன செய்யணும்? அனுப்பிவிட வேண்டும். அவளுடைய மகன் மாத்திரமல்ல, அந்த இஸ்மவேல் ஆபிரகாமின் மகனாகவும் இருக்கிறான். ஆனால் ஆபிரகாம் அதற்கு கீழ்ப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். 13 வாசிப்போம். அடிமை பெண்ணின் மகனும் உன் வித்தாயிருக்கிறபடியால் அவனையும் ஒரு ஜாதி ஆக்குவேன் என்றார். அவனையும் ஒரு ஜாதினா ஜாதி நினைச்சுக்கா, ஜாதினா தேசமாய் மாற்றுவேன். இப்ப அது இஸ்மவேலை குறித்த தேவனுடைய வாக்கு சத்தமாய் இருக்கிறது. இந்த பையன் இஸ்மவேல், அவன் அடிமை பெண்ணுக்கு பிறந்தவனாய் இருந்தாலும் தேவன் கொடுத்த வாக்கு சத்தம் இஸ்மவேல் என்கிற இந்த பையனுடைய தலையின் மேல் கிரீடம் போல தொங்கிக் கொண்டிருந்தது. அல்லேலூயா. தேவனுடைய வாக்கு தத்தம் எவ்வளவு பவர்ஃபுல்னா, அந்த வாக்கு தத்தம் உங்கள் தலையின் மேல் ஒரு கிரீடமாய் இருக்கிறது. இயேசுவின் நாமத்தினாலே தேவன் கொடுத்த வாக்கு தத்தங்கள் உங்கள் தலையின் மேல் கிரீடங்களாய் இருப்பதாக. அல்லேலூயா. ஒவ்வொரு வாக்கு தத்தமும் ஒரு கிரீடம். அல்லேலூயா. Praise the Lord. உங்க தலை மேல என்ன இருக்கு? வாக்கு தத்தம் யாருக்கெல்லாம் இருக்குதோ அவங்க தலையில எல்லாம் கிரீடத்தை தேவன் வைத்திருக்கிறார். Praise the Lord. ஒவ்வொரு மாதம் ஒரு வாக்கு தத்தம்னா கிரீடத்தின் மேல் கிரீடம் உங்கள் தலையிலே இருக்கிறது. கிரீடம் இருக்கிற மாதிரி ஒரு சந்தோஷமா அல்லேலூயா சொல். பெரிய சந்தோஷம். அடிமை பெண்ணின் மகனாய் அவன் இருக்கலாம், அவன் தலையின் மேலோ பரலோக தேவனுடைய கிரீடம் இருந்தது. இன்னையிலிருந்து நீங்க இப்ப வெளியில போகும்போது, கூட்டத்தை விட்டு போகும் போதே எப்படி போனோம்னா, உங்க தலையில கிரீடம் இருக்கிற மாதிரி போகணும்.
அல்லேலூயா. மற்ற கிரீடம் இருந்தா படுக்கும் போது கலட்டி வைக்கலாம், இந்த கிரீடம் தூங்கும் போது கூட தலைமையில தான் இருக்கும். அடுத்த வசனத்தை நாம் வாசிக்கிறதுக்கு முன்பாக புரிந்து கொள்ளணும், இந்த வாக்கு தத்தம் தான் அற்புதத்தை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வருகிறதா இருக்கிறது. Always remember that the word holds your miracle. அந்த வார்த்தைக்குள்ளதான் உங்கள் அற்புதம் இருக்கிறது. The promise of God was over Ishmael's head. Let's read verse 14. 14ஆம் வசனத்தை வாசிப்போம். ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து ஆகாருடைய தோளின் மேல் வைத்து பிள்ளையையும் ஒப்பு கொடுத்து அவளை அனுப்பிவிட்டான். அவள் புறப்பட்டு போய் பேர்சபாவின் வனாந்தரத்திலே அலைந்து திரிந்தாள். ஆமென். ஆமென். Now the interesting thing here is there's the obedience of two people in this place. இந்த வசனத்திலே ரெண்டு பேருடைய கீழ்ப்படிதலை நாம் பார்க்கிறோம். முதலாவது கர்த்தர் அனுப்பிவிடு என்று சொன்ன காரியத்திற்கு ஆபிரகாம் கீழ்ப்படிந்து அனுப்பிவிடுகிறார். சாதாரணமாவா இருந்திருக்கும்? ஈசாக்கு பிறக்கிறதுக்கு முன்னாடி இஸ்மவேல் பிறந்திருந்தான்னா ஆபிரகாமுக்கு அந்த இஸ்மவேல்னால தான் அவ்வளோ சந்தோஷம் இருந்திருக்கும். தன்னுடைய மகனை அனுப்பிவிடு, ஆனா கர்த்தர் சொன்னார் நீ அனுப்பிவிடு. எப்பயுமே ஒரு பெரிய ஆசீர்வாதத்துக்கு முன்பாக ஒரு பெரிய நெஞ்சுவலி வரும், மனவேதனை வரும். கலங்கக்கூடாது. நெஞ்சுவலி சொல்லும் போது அப்படியே அது சரீர விதத்தில் மாத்திரமல்ல, அது மனவேதனையை குறிக்கிறது. ஆனால் அவன் கீழ்ப்படிந்தான், ஆபிரகாம் கீழ்ப்படிந்தான். ஆபிரகாம் கீழ்ப்படிந்தது மாத்திரமல்ல, ஆகாரும் கீழ்ப்படிந்து புறப்பட்டு போனாள். சொல்லுங்க ஒரு ஆமென். இது நல்லா யோசிக்கணும். ஆகார பத்தி அவகிட்ட இருந்து நல்ல விஷயம் ஒன்ன கத்துக்கொள்ளலாம்னா, அவகிட்ட இருந்து கத்துக்கொள்ற ஒரு நல்ல விஷயம், ஆகார் கீழ்ப்படிதல் உள்ள ஒரு ஸ்திரீயாய் இருந்தாள். Oh, this is beautiful. இதற்கு முன்பாக ஒரு சம்பவம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்திலே நடக்கிறது. முதல் முறையாக அந்த சாராள் ஆகாரை கொடுமைப்படுத்துகிறாள். காரணம், ஆகார் அந்த பிள்ளையை சுமக்க தொடங்குகிறாள் கர்ப்பத்திலே. உடனே சாராளுக்கு பொறாம வந்துருது, ரொம்ப கொடூரப்படுத்துறா, ஓடுறா ஆகார், வீட்டை விட்டு ஓடுறா. ஓடின பொழுது ஒரு தூதன் அவளை சந்தித்து அவளை பார்த்து சொல்லுகிறான், நீ திரும்ப போ. Let's read Genesis 16:8-9. சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே, எங்கே இருந்து வருகிறாய், எங்கே போகிறாய் என்று கேட்டார். அவள், நான் என் நாச்சியாராகிய சாராயை விட்டு ஓடி போகிறேன் என்றாள். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர், நீ உன் நாச்சியார் அன்றைக்கு திரும்பி போய் அவள் கையின் கீழ் அடங்கி இரு என்றார். உன் எஜமாட்டியின் அண்டைக்கு நீ திரும்பி போ, அவள் கையின் கீழ் அடங்கி இரு. ஐயோ ஆண்டவரே, அவள் கொடுமைப்படுத்துவாளே, பரவாயில்லை. அவள் ஒண்ணுமே கேள்வி கேட்கல பாருங்க. ஆகார் கீழ்ப்படிந்து ஓடி வந்த பயணத்தை கேன்சல் பண்ணி திரும்ப அவள் வீட்டிற்கே போகிறாள். ஹல்லேலூயா. ஒபீடியன்ஸ். ஆகாரின் கீழ்ப்படிதலை பார்க்கிறோம். ஆகாரிடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளுகிற காரியம், அவள் கீழ்ப்படுகிறவளாய் இருந்தாள். Praise the Lord. Amen. இங்கதான் நிறைய பேருக்கு பிரச்சனை. ஆசீர்வாதம் வேண்டும் என்று விரும்பும் பொழுது கீழ்ப்படிதல் என்கிற விலைக்கரையும் செலுத்தியே ஆக வேண்டும். Without obedience, no blessing can come. Obedience is so important. அவள் திரும்ப வருகிறாள். இப்ப ரெண்டாவது தடவையா ஆண்டவரே சொல்றாரு, இவளை அனுப்பிவிடு. இப்ப அங்க அந்த இடத்துல உட்கார்ந்துட்டு இவ்வளவு நாள் நான் அடிமையா இருந்தேன், வேலை செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு முணுமுணுக்கல. ஆபிரகாம் என்ன கொடுக்கிறாரு? கொஞ்சம் அப்போ கொஞ்சம் தண்ணீர். யோசிச்சு பாருங்க, என்ன நினைச்சிட்டு ஆபிரகாம் கொடுத்தாருன்னு தெரியல. ஒருவேளை போயிட்டு முன்ன மாதிரி திரும்பி வந்துருவான்னு நினைச்சேன்.
Now this was for good. This was for good. For good means forever. திரும்ப ஆகாரோ இஸ்மவேலோ வரப்போவது இல்லை ஆண்டு சொல்றார், அனுப்பிவிடுன்னு சொல்றார். ஆனால் ஆபிரகாம் கீழ்ப்படிந்தது போல இங்கே ஆகாரும் கீழ்ப்படிந்தாள். அப்படிப்பட்ட கீழ்ப்படிதலை பரிசுத்த ஆவியானவர் தாமே உங்களுக்கு கொடுப்பாராக. You know what? Obedience requires grace. எல்லாராலும் கீழ்ப்படிய முடியாது. தேவ கிருபை தான் ஒரு மனிதனை கீழ்ப்படிய செய்கிறதா இருக்கிறது. ஒரு விஷயத்தில் உங்களால் கீழ்ப்படிய கஷ்டமா இருக்கா? ஆண்டவரே கேளுங்க, ஆண்டவரே நான் கீழ்ப்படிய விரும்புகிறேன் ஆனால் என்னால் முடியல, கஷ்டமா இருக்கு, உங்கள் கிருபையை தாங்க அப்படின்னு கேளுங்க. கர்த்தர் உங்களுக்கு அந்த கிருபையை தருவார். முடியாத காரியத்திலே நீங்கள் கீழ்ப்படிய முடியும். இன்றைக்கு மாலை வேளையில் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற கிருபையை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. இதுவரைக்கும் அவருக்கு கீழ்ப்படிய முடியாத காரியங்களில் இன்றைக்கு இரவு முதல் கீழ்ப்படுகிற கிருபை உங்களுக்கு கொடுக்கப்படுவதாக. An amazing thing. So that's the obedience of Hagar. Let's go to the next couple of verses. 15-16 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். துருத்தியில் இருந்த தண்ணீர் செலவழிந்த பின்பு அவள் பிள்ளையை ஒரு செடியின் கீழே விட்டு, பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்பு பாயும் தூரத்தில் போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள். இங்கே பிள்ளை என்று சொல்லும் பொழுது 86 வயசுல ஆபிரகாம் இருக்கும் போது இவ பிறக்கிறா, 100 வயசுல ஈசாக்கு பிறக்கிறார். அப்படின்னா 100 - 86 எவ்வளோ? 14 வயசு. அது கூட பிளஸ் கொஞ்சம் பால் மறக்கிற வரைக்கும் ஈசாக்கு இருக்கிறான். அப்போ ஒரு 3 வயசுன்னு வச்சுக்கலாம். ஸோ அதனால ரொம்ப குழந்தை நம்ம நினைச்சு கூடாது. அவன் ஒரு வாலிபன், ஒரு டீனேஜர். இங்கிலீஷில் லேட் அப்படின்னு போட்டிருக்கு, டீனேஜர். அந்த இளம் வாலிப பருவத்தை அடைந்த ஒரு பையன். அவனுக்கு தண்ணீர்லாம் செலவழிஞ்சிருச்சு, தண்ணீர் இல்லை. பாலைவனத்துல அவள் இருக்கிறாள். வேதம் சொல்லுகிறது 14 வசனத்தின் கடைசியிலே, பெயர்செபாவின் வனாந்திரத்திலே என்ன செய்தாள்? அலைந்து திரிந்தாள். ஆகையினால் தண்ணீர் செலவழிந்து விட்டது, தண்ணீர் இல்லை, தாகம் எடுக்கிறது. கொஞ்ச நேரத்தில் இஸ்மவேல் ஒரு மாதிரி மயக்க போடுற நிலைக்கு வருகிறான். ஒன்றும் செய்ய முடியவில்லை, டீஹைட்ரேஷன் ஆயிடுச்சு. அந்த நேரத்தில் வசனம் சொல்கிறது, பிள்ளை சாகிறதை தான் பார்க்க மாட்டேன். அப்படின்னா அந்த சாகிற நிலைமைக்கு வந்துட்டான். Now who is this Ishmael? Ishmael was the only consolation of Hagar. இந்த இஸ்மவேல் யார்? ஆகாருக்கு இருந்த ஒரே ஆறுதல் இந்த இஸ்மவேல். இந்த மாலை வேளையில் பரிசுத்தாவ என்ன பேசுகிறார்? ஒரே நம்பிக்கை. You know, when Ishmael was dying, Hagar's future was dying. இஸ்மவேல் அங்கே செத்து கொண்டிருக்கிறான் என்றால் அதனுடைய அர்த்தம் ஆகாரின் எதிர்காலம் செத்து கொண்டிருக்கிறது. ஒருவேளை அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கு இரவு நீங்கள் வந்திருக்கலாம். You might be saying, oh, my future is dying. My hope is dying. My consolation is dying. என்னுடைய எதிர்காலம் மரித்து கொண்டிருக்கிறது போல இருக்கு. எஸ், என்னுடைய நம்பிக்கை, என்னுடைய ஆறுதல் மரித்து கொண்டிருக்கிறது போல இருக்கிறது என்று நீங்கள் சொல்லலாம். அந்த நேரத்தில் அவள் சொல்றா, அவன் சாகிறத நான் பார்க்க விரும்பலன்னு. அம்பு பாய்கிற தூரம், ஒரு அம்பு எவ்வளவு தூரம் பாயும் கற்பனை செய்து பாருங்கள். அவ்வளவு தூரம் அவ போய் உட்கார்ந்து அழுகிறாள். நிச்சயமாகவே அவள் தேவன் நோக்கி அழுதிருப்பாள். நான் பார்க்க மாட்டேன், நான் பார்க்க மாட்டேன் ஜெபித்தாள்னு சொல்லலை, ஆனா அழுகிறாள். இட்ஸ் எ வெரி மூவிங் சீன். ஒரு மனுஷனுடைய எதிர்காலமே சாகுதுன்னா அது எவ்வளோ கடினமான காரியம். ஏற்கனவே சொத்தெல்லாம் இழந்துட்டு தான் வர்றா,
பையனையும் இழக்க போறா. Sometimes you can hit rock bottom before God does a miracle in your life. உங்கள் வாழ்க்கையில அப்படியே தேவன் அற்புத செய்யறதுக்கு முன்னாடி, அந்த கழுகு குஞ்சு தரையில இடிக்கிறதுக்கு முன்னாடி, அந்த தாய் வந்து சுமக்கிறது போல எல்லாமே இழந்து கொண்டு போறது போல இருக்கலாம், ஆனால் அந்த கடைசி நேரத்தில் தேவன் எப்பொழுது அற்புதம் செய்ய வேண்டும் என்பதை அவர் அறிந்தவராய் இருக்கிறார். It requires the opening of eyes, revelation. அந்த அற்புதம் வேண்டும் என்றால் வெளிப்பாடு, கண்கள் திறக்கப்படுவது அவசியமாய் இருக்கிறது. 17 வசனம், verse 17. தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வானத்தில் இருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே, பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? I'm so excited. You know what? வேதத்தை நான் வாசிக்கும் போது, வேதத்தை நான் நேசிக்கிறேன். ஏன்னா பரிசுத்தாவியனோட உட்கார்ந்து வாசிக்கும் போது இந்த பைபிள் ஒரு தங்க சுரங்கமாய் மாறுகிறது. It's exciting. No commentary. Only the Holy Spirit commentary. கமெண்ட்ரின்னு புக்ஸ் இருக்கு நிறையா, ஆனால் ஆவியானவர் சொல்லி கொடுக்கும்போது அது போல ஒரு கமெண்ட்ரி இருக்கவே முடியாது. யூனோ வாட், இஸ்மவேல் செத்துட்டு இருக்கிறான்னு தான் வசனம் சொல்லுது. அப்படின்னா அவன் மயக்கம் போட்டு கிடக்கிறான், மூச்சு மேலே எங்கேயும் இழுத்துட்டு இருக்கு, அழுவுறதும் சத்தம் போடுறதும் ஆகார். ஆனால் வேதம், நான் ஹாகாரின் சத்தத்தை கேட்டேன் என்று சொல்லல. தேவன் என்ன சொல்லுகிறார்? யார் யார் சத்தத்தை கேட்கிற? ஹல்லேலூயா. பிள்ளைக்கு சத்தமே வர மாட்டேதே ஆண்டவரே, மூச்சு சத்தம் தான் வருது, அதை தான் நான் கேட்கிறேன். யூ நோ வை? ஏன் ஆண்டவர் ஆகாரே உன் சத்தம் கேட்கலன்னு சொல்லல, ஆகாரை பார்த்து சொல்றா உனக்கு என்ன சம்பவித்ததுன்னு கேட்கிறார். இங்கிலீஷ்ல ரொம்ப அழகா இருக்கு, வாட் எயில்ஸ் யூ. ஆகாரே உனக்கு என்ன பிரச்சனை? பரலோகமே ஒரு அதிர அதிருது, என்ன நடக்குதுங்க, உனக்கு என்ன பிரச்சனைன்னு தேவன் கேட்கிறார். நான் பிள்ளையின் சத்தத்தை கேட்டேன், பயப்படாதே, பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். Why? The reason is in verse 18. ஏன் ஆகாரின் சத்தத்தை கேட்டேன்னு சொல்லல, பிள்ளையின் சத்தத்தை கேட்டேன்னு சொன்னார். காரணம் 18 வசனத்துல இருக்கிறது, வாசிப்போம். நீ எழுந்து பிள்ளையை எடுத்து அவனை உன் கையினால் பிடித்து கொண்டு போ, அவனை பெரிய ஜாதி ஆக்குவேன் என்றார். ஹல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, ஏன் பிள்ளையின் சத்தத்தை தேவன் கேட்டார் என்றால், வாக்கு தத்தம் ஆகாரின் தலையின் மேல் இல்லை, இஸ்மவேலின் தலையின் மேல் இருந்தது. The promise was not upon Hagar's head but upon Ishmael's head. ஒரு மனிதன் தலை மேல ஆண்டவர் வாக்கு தத்தம் வைக்கிறார்னா, அந்த வாக்கு தத்தம் அவன் தலை மேல இருக்கிற வரைக்கும் அவன் சத்தம் பரலோகத்தை எட்டும். அவள் செய்த காரியம் கீழ்ப்படிந்தார். Her obedience. வாக்கு தத்தத்தை நம்ம வச்சுக்கணும், கீழ்ப்படிவதை நாம் செயல்படுத்த வேண்டும். சில நேரத்தில் வாக்கு தத்தம் சந்தோஷமா கேட்டு எடுத்துக்கொள்கிற சிலர் கீழ்ப்படிவதில் குறைவுபடுறதுனால வாக்கு தத்தம் நிறைவேறாம போதும். Obedience, you know, promise and obedience. வாக்கு தத்தத்தை பெற்ற மனிதனை போல ஆற்றல் உள்ள மனிதன் இந்த உலகத்திலே ஒருவரும் இல்லை. Praise the Lord. எங்க ஆண்டவர் சொல்றாரு, உன்னை நான் பெரிய ஜாதியாக்குவேன். கவனிங்கள், முந்தி ஆண்டவர் சொன்னாரு அவனை நான் ஒரு ஜாதியாக்குவேன்னு சொன்னார். இங்க என்ன சொல்லுகிறார்? பெரிய ஜாதியாய் மாற்றுவேன். God said, I'll make him a nation. But now he says, I'll make him a great nation. தேவனுடைய வாக்குத்தத்தங்களை தேவன் உறுதிப்படுத்துகிறவராய் இருக்கிறார். Hallelujah. Hallelujah. 18 வசனம் சொல்லுகிறது, நீ எழுந்து, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, நீ எழுந்து பிள்ளையை எடுத்து
அவனை உன் கையினால் பிடித்து கொண்டு போ, அவனை பிரிய ஜாதியாக்குவேன். நல்லா கவனிக்கணும், நீ எழுந்து பிள்ளையை எடுத்து அவனை உன் கையில் தூக்கிட்டு போன்னு சொல்லல, குழந்தையா இருந்தா தூக்கிருப்பா, தூக்க முடியாது. கையில் என்ன செய்ய, அவன் மயங்கி தான் கிடக்கிறான், ஆனால் நீ எடுக்கணும், விசுவாசத்தில் நீ எடுக்கணும், எடுத்து கீழ்ப்படிந்து அவன் கையை பிடிச்சிட்டு போ. இந்த ஆகார்ட்ட எனக்கு பிடிச்சது என்னன்னா, திரும்ப கேள்வியா கேட்க மாட்டான். Praise the Lord. உனக்கு என்ன சம்பவித்தது, என்ன ஆச்சு அப்படியெல்லாம் கேள்வி தேவன் கேட்டாலும் இவள் பதில் கொடுக்கவே இல்லை, தேவனே பதில் கொடுத்து விட்டார். She was a woman of obedience. Beautiful. இன்றைக்கு அப்படி திரும்ப பதில் கேட்காத கீழ்ப்படிதலை செய்கிற ஒரு கிருபையை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. Praise the Lord. Hallelujah. Hallelujah. Beautiful. அவ கேட்கல, ஆண்டவரே எப்படி நான் அவனை தூக்குவேன், அவ்வளோ பெருசா இருக்கிறான், அவ்வளோ மயங்கி கிடக்கிறான், கண்ணெல்லாம் டைலட் ஆயிட்டு இருக்கு, எப்படி நான் தூக்குவேன், அவன் வெயிட்டு பெரிய வெயிட் இதெல்லாம் சொன்னால, நம்மகிட்ட சொன்னா நிறைய பேர் இதை தான் சொல்லும், அவனை என்னால் தூக்க முடியாது, அவன் தான் என்ன தூக்கணும், அவ்வளோ பெருசா இருக்கான், நான் எங்க தூக்குவேன், நான் எங்க செய்ய முடியும், என்னுடைய பலவீனம் அப்படி நம்ம சொல்லுவோம், ஆனால் என்னால் முடியாது, அது பெரிய சவால். நோ, அவள் அதை செய்கிறதை பார்க்கிறோம். She obediently took the child and walked. அவள் அந்த பிள்ளையை எடுத்துக்கொண்டு நடந்தாள். நடந்தது என்ன, 19 வசனம், தேவன் அவளுடைய கண்களை திறந்தார், அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் துருத்தியிலே தண்ணீர் நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள். Hallelujah. Hallelujah. Oh, that's beautiful. ஆகையினால் அந்த பிள்ளையை அவள் ஆண்டவர் சொன்னபடி பிடிச்சு தூக்கி எடுத்துட்டு கஷ்டப்பட்டு நடக்கிறா. நடந்து கொஞ்ச தூரம் வந்த உடனே கர்த்தர் அவள் கண்களை திறந்தார். கர்த்தர் என்ன செஞ்சாரு, கர்த்தர் என்ன செஞ்சாரு, நீரூற்றை உண்டு பண்ணினாரா, கண்களை திறந்தாரா? அப்படின்னா நீரூற்று முன்னாடியே இருந்துச்சு, இவளுக்கு தெரியல. இந்த பாலைவனத்தில் மாத்திரம் இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்கிறது உண்டு. எப்படின்னா, ஒரு பெரிய மேடு மாதிரி போயிட்டே இருக்கும், அந்த மேடு தண்ணியே இருக்காது. அப்ப இவ என்ன செஞ்சிருக்கணும், ஆண்டவர் சொன்ன உடனே அவனை கூட்டிட்டு அந்த மேடை கொஞ்சம் கொஞ்சம் பக்கத்தில் இருந்த உச்சிக்கு வந்த உடனே அந்த சைடு பார்த்தா ஒரு பெரிய தண்ணீர் துறவு இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்படியே அந்த இடத்துல விட்டுட்டு ஓடி போய் தண்ணி எடுத்துட்டு வர்றான். அந்த கீழே பள்ளத்தில் இருக்கு, ஆனால் இங்கேருந்து பார்த்தா தெரியாது, பக்கத்தில் போய் பார்த்தா தான், அந்த மேட்டினுடைய உச்சியில் பார்த்தா தான் தெரியும். கீழ்ப்படியவில்லை என்றால், அவள் கீழ்ப்படியாமல் போயிருந்திருப்பாள் என்றால் அங்கேதான் தண்ணீர் இருந்திருக்கும். ஆனால் அவள் கண்கள் திறக்கப்படவில்லை என்றால் அவள் தண்ணீர் இல்லாத நிலை என்று நினைத்தும் அந்த மகன் மரித்து போயிருப்பான். Now listen. Obedience is the key to the opening of your eyes. உங்களுடைய மனக்கண்கள் திறக்கப்படுவதற்குரிய முதல் சாவி கீழ்ப்படிதல் ஒன்றே ஆகும். Praise the Lord. Hallelujah. Learn to switch off your senses. உங்களுடைய சுய எண்ணங்கள் சிந்தைகளை கணக்கு போடுதலை ஸ்விட்ச் ஆஃப் பண்ண கற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையை நம்பி கீழ்ப்படிய வேண்டும். அப்பொழுது தேவன் உங்கள் கண்களை திறப்பார். Hallelujah. ஒரு நிமிஷம் உங்க வலதுகையை உயர்த்தி, ஆண்டவரே என்னுடைய சுய சிந்தையை இன்றைக்கு நான் ஆஃப் பண்ணி போடுகிறேன் அப்பா, உங்க வார்த்தைக்கு நான் பிள்ளையை போல கீழ்ப்படிய என்னை ஒப்பு கொடுக்கிறேன், எனக்கு கிருபை தாரும் என்று சொல்லி கேளுங்க, கிருபை தாரும் என்று கேளுங்க. ஹல்லேலூயா. கேள்வி கேட்டுக்கொண்டு உட்கார்ந்திருக்க மாட்டேன், சந்தேகிக்க மாட்டேன்,
உம்முடைய வார்த்தையை நான் சந்தேகிக்க மாட்டேன். என்னால் இயலுமா இயலாதுன்னு நான் சொல்ல மாட்டேன். என் சூழ்நிலை மிகவும் பயங்கரமா இருக்கிறது என்று நான் சொல்ல மாட்டேன். நான் உம்முடைய வார்த்தைக்கு கேள்வி கேட்காமல் கீழ்ப்படிய நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஒரு நிமிட சத்தத்தை உயர்த்தி, வலதுகையை உயர்த்தி, வலதுகையை உயர்த்தி, ஹல்லேலூயா, சத்தத்தை உயர்த்தி ஜெபிங்க. ஒரு நிமிட ஜெபிங்க. Thank you, Jesus. உங்க வார்த்தைக்கு கீழ்ப்படிய நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லுகிற ஒவ்வொருவருடைய கண்களை என்னை திறப்பீராக. ஒவ்வொருவருடைய மனக்கண்களும் இன்றைக்கு இரவு திறக்கப்படட்டும் ராஜா. மனக்கண்களும் இன்றைக்கு இரவு திறக்கப்படட்டும் ஆண்டவர். ஹல்லேலூயா. வனாந்திரத்தில் அலைந்து கொண்டிருக்கிறது போல நம்பிக்கை இழந்திருக்கிற ஒவ்வொருடைய மனக்கண்களும் திறக்கப்படட்டும். துறவை காணும்படியாக செய்வீராக, தீர்வை காணும்படியாய் செய்வீராக, பதிலை பார்க்கும்படியாய் செய்வீராக. ஹல்லேலூயா. அடுத்ததாக யாத்திராகமம் 15:22-25. Exodus 15:22-25. When you choose prayer over murmuring, God opens your eyes. Murumurukkiradai thavirthu jabathai therindukollumbodhu kartar kangalai ungal kangalai thirappar. வாசிக்க கேட்போம். 15:22. பின்பு மோசே இஸ்ரவேல் ஜனங்களை சிவந்த சமுத்திரத்திலிருந்து பிரயாணப்படுத்தினான். அவர்கள் சோர் வனாந்திரத்துக்கு புறப்பட்டு போய் 3 நாள் வனாந்திரத்தில் தண்ணீர் கிடையாமல் நடந்தார்கள். இங்கே இஸ்ரவேல் ஜனங்களை செங்கடலிருந்து பிரித்து தேவன் அற்புதமாய் அடுத்த பக்கம் கொண்டு வர்றார். மோசே அவர்களை நடத்தி கொண்டு போனாலும் மோசேயை நடத்துவதற்கு தேவன் மேக தூணையும் அக்கினி தூணையும் வைத்திருந்தார். பரிசுத்த ஆவியானவரை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் தான் இந்த நேரத்தில் பேசினத நான் கேட்டு நான் உங்களோட பேசிட்டு இருக்கிறேன். ஆவியான உங்களோட பேசி கொண்டிருக்கிறார். இப்ப கவனிங்க, இவங்க அதுதான் நடத்திட்டு போகுது. அந்த மேகத்தூண் அக்னி தூண் போயிட்டு இருக்கிறாங்க. 3 நாள் தண்ணி இல்லை. ஆனா பரிசுத்த ஆவியானவர் தானே நடத்துறார். பரிசுத்தாவியானவர் நடத்தி தண்ணீர் இல்லாமல் போயிட்டு. ஆமாம், ஆவியானவர் நடத்தி தான் தண்ணீர் இல்லாமல் போயிட்டு. சிலர் நினைக்கலாம் கிறிஸ்தவ வாழ்க்கைனா பிரச்சனையே வராது. இயேசு போன படகுல பெரிய கொந்தளிப்பு அந்த படகுக்கு வந்தது. பிரச்சனை வராதுல்ல. இயேசு படகுக்குள்ளார இருந்தார்னா எவ்வளோ பெரிய கொந்தளிப்பு வந்தாலும் அதை மேற்கொள்ள முடியும். Praise the Lord. Hallelujah. Now listen. 3 நாள் உங்கள் வீட்டில் போர் தண்ணி இல்லை, கார்பரேஷன் தண்ணி இல்லைன்னா 3 நாள் தண்ணி இல்லைன்னா நீங்கள் எப்படி இருப்பீங்க? எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். வாட்டர் டேங்கில் தண்ணி இல்லை, கார்பரேஷன் தண்ணி இல்லை, 3 நாள் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். இவங்க வனாந்திரத்தில் இருக்கிறாங்க. இப்போயாவது இப்போ தண்ணி கேனில் கிணில் வாங்கிக்கலாம். அங்கே எங்கே எஃப்எஸ்எம் குமுதம் இதெல்லாம் இருக்கா? ஒன்றும் கிடையாது. So they were really afraid. பயந்து போயிட்டாங்க. ஆவியானவர் தான் நடத்தினார். ஆனால் ஒரு சூழ்நிலை அனுமதிக்கிறார். காரணம் என்னவென்றால் கர்த்தர் அவர்களை உருமாற்ற விரும்பினார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
என்ன ஒரு மாற்றம் தெரியுமா? அவங்க கண்களை ஆண்டவர் திறக்க விரும்பினார். அவர்கள் மாராவிலே வந்தபோது மாராவின் தண்ணீர் கசப்பாய் இருந்ததினால் அதை குடிக்க அவர்களுக்கு கூடாதிருந்தது. அவர்கள் ஒரு இடத்துக்கு வர்றாங்க, தண்ணி தெரியுது. தண்ணி தெரிஞ்ச உடனே மூணு நாள் தண்ணி இல்லாதவன் தண்ணி தெரிஞ்சிச்சுன்னா அவன் என்ன பண்ணிருப்பான் பாருங்க, ஒரே ஓட்டமா ஓடி குடிக்கிறதெல்லாம் அப்படி இருக்கட்டும் பொத்துன்னு போய் உள்ளார விழுந்திருப்பான். விழுந்து அப்புறம் குடிச்சா அது கசப்பா இருந்துச்சுன்னு தமிழ்ல போட்டு இங்கிலீஷ்ல பிராக்கிஷ் வாட்டர். பிராக்கிஷ் வாட்டர்னா குடிச்சா தொண்டை எரியும். எப்படி இருக்கும்? தண்ணி கிடைச்சிருக்குன்னு ஓடி வந்து நிச்சயமா என்ன சொல்லியிருப்பா, சோத்திரம் அல்லேலூயா எல்லாம் பண்ணிட்டு ஆண்டவரே உமக்கு சோத்திரம் சோத்திரம் சோத்திரம்னு சொல்லிட்டு ஓடி வந்து உள்ளார விழுந்தா தண்ணியை குடிச்சா தொண்டை எரியுது. அந்த சோத்திரம் போய் அடுத்தது ஆத்திரம் தான் வந்திருக்கு. They got so angry, so upset, disappointed, shocked. சில நேரத்தில் ஒரு காரியத்துக்காக வரும் 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 காத்திருந்து ஐயோ வந்துருச்சுன்னு சொல்லிட்டு கவரை திறந்தா உள்ளார அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கிடையாது, வேற ஏதாவது ஆர்டர் வரும், வேலை கிடைக்கலன்னு வரும், இல்லை வேற ஏதாவது வரும், எதிர்மறையான சூழ்நிலை. உடனே கவனிங்க, ஆண்டவர் அப்படிப்பட்ட சூழ்நிலையை அனுமதிக்கிறார் என்பதை மறந்து போகக்கூடாது. உடனே கோபம் வரக்கூடாது, உடனே அவிசுவாச வார்த்தை வரக்கூடாது. சம்டைம்ஸ் டிசப்பாயின்ட்மெண்ட்ஸ் ஷாக்ஸ் கேன் கம். ஆண்டவர் அனுமதிப்பார். ஓ வெர்ஸ் 24 அப்பொழுது ஜனங்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து எண்ணத்தை குடிப்போம் என்றார்கள். ஹல்லேலூயா. எண்ணத்தை குடிப்போம். மோசேக்கு விரோதமாக முறுமுறுத்து என்ன சொன்னாங்களா? எண்ணத்தை குடிப்போம். பைபிள்ல நமக்கு ரொம்ப மரியாதையா எழுதியிருக்கு. என்ன அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஏயா தண்ணிய குடிக்கிட்டா இல்ல உங்களையே உன்னையே குடிச்சிருக்கோம் நாங்க, தண்ணி இல்லை எண்ணத்தை குடிக்கிற. அவன் சொல்லும் போதே அப்படியே அவனுக்குள்ளார ஒரு பயங்கரமான இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளார ஒரு முறுமுறுப்பு. What shall we drink? என்னத்தை குடிப்போம் அப்படி கேட்கல, என்னத்தை. 20 லட்சம் பேர் ஒரு மனுஷனுக்கு முன்னாடி இப்படி நின்று என்னத்தை குடிப்போம்னு கேட்டா மனுஷனுக்கு எப்படி இருக்கும்? ஏயா நானும் தானே குடிக்கணும். அத்தனை பேரும் முறுமுறுக்கிறார்கள். You know, the worst part in them comes out during that disappointment. சிலருக்குள்ளார என்ன இருக்குன்றது எப்ப தெரியும்னா, ஏதாவது ஏமாற்றம் வரும்பொழுது தான் தெரியும். உள்ளார இருந்து அவ்வளவு குப்பையும் வெளியில டாங்க்னு வரும். All the garbage inside comes out. முறுமுறுப்பு முறுமுறுப்பு அவிசுவாசம் கோபம் கசப்பான வார்த்தைகள் வருகிறது. ஆனா மோசே செய்தது என்ன? 25 வாசிப்போம். மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவர்கள் எல்லாரும் அதுதான் ஒரு லீடருக்கும் ஒரு ஒரு காட்லி லீடருக்கும் மற்றவர்களுக்கு வித்தியாசம். ஒரு ஒரு தெய்வீக தலைவன் மற்றவர்கள் எல்லாம் மோசையை பார்த்து என்னத்தை குடிப்போம் என்று கேட்டார்கள். மோசே அவர்களை பார்த்து நான் என்னத்தை குடிப்பேன் அப்படின்னு கேட்கல. மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். ஹல்லேலூயா. ஜனங்கள் உங்களுக்கு நேராக உங்களுக்கு விரோதமா முறுமுறுக்கும் போது நீங்கள் கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டும். சூழ்நிலைகள் உங்களுக்கு விரோதமாய் வரும் பொழுது நீங்கள் கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. So beautiful. Moses chose praying over unbelief. எல்லாரும் சொல்லுங்க, அவிசுவாசத்தை விட்டு ஜெபத்தை தெரிந்து கொண்டான். சொல்லுங்க, அவிசுவாசத்தை விட்டு ஜெபத்தை தெரிந்து கொண்டான். முறுமுறுப்பு. Never. It's so important. It's so important. Get away from
those who are grumpy and those who grumble and who are not cheerful. Get away tonight. யாரெல்லாம் முறுமுறுக்கிறார்களோ, சந்தோஷம் இல்லாமல் இருக்கிறார்களோ, யாரெல்லாம் அவர்கள் அவிசுவாச வார்த்தைகளை பேசுகிறார்களோ, இன்றைக்கு இரவு அப்படிப்பட்டவர்களை விட்டு வெளியேறுங்க. ஹல்லேலூயா. அப்படிப்பட்டவர்களோட உறவுகளில் இருக்காதீங்க. தோஸ் ஹூ கீப் ஹூ கேன் ஃபைண்ட் த பிளாக் டாட் இன் த ஹோல் ஒயிட் போர்டு, வெள்ளை பலகையில் இருக்கிற கருப்பு புள்ளியையே பார்த்து பழகிறவர்களோடு அப்படிப்பட்டவங்களோட நம்ம ஐக்கியம் வைக்க கூடாது. எதை எடுத்தால் ஏதாவது ஒரு குறை சொல்லுவாங்க, இது குறை அது குறை அப்படி குறை இப்படி குறை. நான் எப்பயுமே சொல்லுவேன், சச்சின் டெண்டுல்கர் அவன் இப்படி அடிச்சிருந்தா நல்லா இருக்கும், அப்படி அடிச்சிருந்தா நல்லா இருக்கும். இவன் டீ கடையில் உட்காந்துட்டு டீ குடிச்சிட்டு பேசிட்டு இருப்பான். இவனுக்கு நெட் ஒர்த் என்னன்னா 50 ரூபா கூட இருக்காது. 50 ரூபாய்க்கு கூட அவனுக்கு மதிப்பு கிடையாது. இவர் சச்சின் டெண்டுல்கர் பற்றி பேசுவார், அவன் அப்படி அடிச்சிருக்கும், அப்படி உன்னை உள்ளார இறக்கி விட்டான், பந்து வந்தா முத பந்திலே செத்து போயிரும். இஃப் யூ கேனாட் பி எ பார்ட்டிசிபென்ட், டோன்ட் எவர் டூ தட், பி கிரம்பி. கிரம்பி அப்படின்ற வார்த்தைக்கு பீப்புள் ஆர் நாட் சியர்ஃபுல், சந்தோஷம் இல்லாதவர்கள். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, நான் கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருப்பேன். இன்னொரு தடவை சொல்லுங்க, நான் கர்த்தருக்குள் சந்தோஷமாய் இருப்பேன். நான் கர்த்தருக்கு கிரம்பியாக சொல்லுங்க, நான் கிரம்பியாக இருக்க மாட்டேன். இன்னைக்கு எல்லாருக்கும் ஒரு இங்கிலீஷ் வேர்டு கத்து கொடுத்துருங்க. ஐ வாண்ட் பி கிரம்பி, ஐ வில் பி ஹாப்பி. ஹல்லேலூயா. சொல்லுங்க, நோ கிரம்பி, நோ கிரம்பி பட் ஹாப்பி. இன்னொரு தடவை சொல்லுங்க, நோ கிரம்பி பட் ஹாப்பி. ஓகே, பக்கத்துல உங்களை பார்த்து சொல்லுங்க. Hallelujah. நல்ல அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல கைதட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. Beautiful, beautiful, beautiful. Praise the Lord. Hallelujah. அந்த 25 வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான், அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். நல்லா கவனிங்க, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு காண்பித்தாரா? யாருக்கு காமிச்சாரு? ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கண்ணு திறந்துச்சா? யாரு கண்ணு திறந்துச்சு? ஏன் அவங்க எல்லாம் எப்படி இருந்தாங்க? இப்பதான் சொல்லி கொடுத்தேன், சத்தமா சொல்லுங்க. கிரம்பியா இருந்தா கண்ணு திறக்காது, ஜெபம் பண்ணா கண்ணு திறக்கும். இது எப்படி நடக்கும்? எனக்கு மாத்திரம்தான் அவ்வளோ கஷ்டம், அவரெல்லாம் அவ்வளோ சந்தோஷமா இருக்கார், அவங்க எல்லாம் அவ்வளோ, ஆண்டவர் என்ன மாத்திரம் கைவிட்டார், நான் மாத்திரம் என்ன செஞ்சேன், ஏன் எனக்கு இந்த கஷ்டம், ஏன் 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 நான் மட்டும், நான் மாதிரி வைமி 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 எல்லாம் ஆசீர்வாதம் வரும்போது வைமி சொல்றாங்களா? அப்ப சொல்ல மாட்டாங்க. ஏன் எனக்கு மாத்திரம் ஆசீர்வாதம் சொல்றமா? ஏன் எனக்கு மாத்திரம் இந்த அற்புதம் நடந்து சொல்ல மாட்டாங்க. ஆனால் கஷ்டம் வரும்போது மாத்திரம், ஏன் எனக்கு மாத்திரம். இன்னையிலிருந்து no grumpy, be happy. Hallelujah. மோசே ஜெபித்தான், கர்த்தர் அவன் கண்களுக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். எத்தனை மரம்? நிறைய மரம் அங்க இருந்திருக்கும், ஆனா ஒரு மரத்தை கர்த்தர் காண்பித்தார். அந்த மரத்தை எடுத்து அவன் அந்த தண்ணீர்ல போட்ட போது அது மதுரமான தண்ணீராய் மாறிற்று. Hallelujah. Praise the Lord. Now I'm going to tell you something very important. Listen to me. ஒரு முக்கியமான காரியத்தை சொல்ல விரும்புறேன். எப்படி இவ்வளோ ஏமாற்றமான சூழ்நிலையில எப்படி நான் அவிசுவாச வார்த்தை பேசாமல் இருக்கிறது, முறுமுறுக்காமல் இருக்கிறது அப்படின்னு சிலருக்கு ஒரு கேள்வி இருக்கும். நான் உங்களுக்கு சொல்கிறேன், நான் உங்களுக்கு சொல்கிறேன், இதை நல்லா கவனிங்க. அவர்கள் மாராவை சந்திக்கிறதற்கு முன்பாகவே அந்த மரத்தை தேவன் நட்டுவிட்டார். ஹல்லேலூயா. ஓ, உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன்.
அவர்கள் மாறா கசந்த மாறாவை பார்க்கிறதுக்கு முன்பாகவே அந்த மரம் ஏற்கனவே அவர்களுக்கு ரெடியா இருந்தது. ஹல்லேலூயா. உங்கள் பிரச்சனையை நீங்கள் சந்திக்கிறதற்கு முன்பாகவே அந்த பிரச்சனைக்கான தீர்வை தேவன் ஏற்கனவே ஏற்படுத்தி விட்டார். கரங்களை சட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துக. God has already planned the answer before you even meet the problem. Hallelujah. Praise the Lord. உங்களுக்கு அந்த ஏமாற்றம் வருகிறதற்கு முன்பாகவே அதிலிருந்து விடுதலை ஆகிறதற்குரிய வழியை தேவன் உண்டாக்கி விட்டார். அதை நீங்க விசுவாசிங்க. Praise the Lord. என்ன சூழ்நிலை இருந்தாலும், இந்த சூழ்நிலை எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும், இதுக்கு முன்பாகவே இதிலிருந்து தப்பித்து செல்ல வழியை தேவன் ஏற்படுத்தி விட்டார். ஹல்லேலூயா. நீங்க விசுவாசித்தால் எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் சந்தோஷமாய் இருக்க முடியும், தேவனை நோக்கி பார்க்க முடியும். அங்கேதான் ஆண்டவர் சொல்லுகிறார், 26 வசனத்துல வாசிக்க கேட்போம். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால், நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றார். ஆமென். ஆண்டவர் சொல்றாரு, அது ஏன் அந்த சம்பவத்தை அனுமதிக்கிறான் என்ற காரணம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. வியாதி கசப்பான மாறாவை போல இருக்கிறது. உன் வாழ்க்கையிலிருந்து நான் கசந்த வியாதியை எடுத்து போடுகிறேன், நானே உன்னை சுகமாக்கும் கர்த்தர் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு இரவு வியாதி என்கிற கசப்பை தேவன் உங்கள் சரீரத்திலிருந்து எடுத்து போட போகிறார். அவர் உங்களை சுகமாக்க போகிறார். ஹல்லேலூயா. கடைசியாக ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். When does God open your eye? In the end, 2 Kings chapter 6, 2 Rajakkal 6 14-17 நாம் பார்க்கும்போது, எலிசா என்கிற தீர்க்கதரிசியை பிடிக்கிறதற்காக ஒரு ராஜா தன் சேனைகளை அனுப்புகிறான். காரணம், இந்த எலிசா அவனுடைய திட்டங்களை எல்லாம் தன்னுடைய ராஜாவுக்கு வெளிப்படுத்துகிறார். அதனால் இந்த எதிரி ராஜா சேனைகளை அனுப்புகிறார். எலிசா ஒரு தேவ மனுஷன், கர்த்தருடைய அபிஷேகத்தை பெற்றவர். ஒரு நாள் காலையில் அவருடைய வேலைக்காரன் எழும்பி வெளியில வந்து பார்க்கிறார். 15 வாசிங்க, 2 Rajakkal 6:15. போதும். இங்க பார்க்கிறோம், எலிசாவுக்கு ஒரு வேலைக்காரன் இருந்தான், அல்லது எலிசாவின் நிழலிலே ஒரு மனிதன் வாழ்ந்தான். ஹல்லேலூயா. எலிசா ஒரு ஆவிக்குரிய தகப்பர். தேவனோடு ஒரு மனுஷன் நடக்க ஆரம்பிக்கும் பொழுது, காலம் காலமாய் தேவனோடு நடக்கும் பொழுது, தேவனுடைய அபிஷேகத்தின் வல்லமையை பெற்றுக்கொள்ளும் போது ஒரு கிருபையை ஆண்டவர் வைக்கிறார். அந்த கிருபை என்னவென்றால், தேவன் அந்த மனுஷனுடைய கண்களை திறக்கிறார். இந்த எலிசாவுக்கு அந்த கிருபை இருந்தது. அந்த வேலைக்காரன் எலிசாவினுடைய வேலைக்காரனாக இருந்தான். நல்லா கவனிங்க, கண்கள் எப்பொழுது ஆண்டவர் திறப்பார்னா, முதலாவது அவருடைய வார்த்தை கீழ்ப்படியும் போது, இரண்டாவது நாம் பார்த்தோம் முறுமுறுக்காமல் ஜெபிக்கும் போது, மூன்றாவது நாம் பார்க்கிறோம் When you live under the covering of the spiritual father who has the ability to see spiritually, then God will open your eyes. ஆவிக்குரிய ரீதியிலே பார்க்கக்கூடிய கிருபையை பெற்ற ஒரு ஆவிக்குரிய தகப்பனுடைய நிழலிலே வாழ்கிற மனுஷனுக்கும் தேவன் மனக்கண்களை திறக்கிறவராயிருக்கிறார். சோ இந்த வேலைக்காரன் வந்து சொல்றான், ஐயோ, ரதங்களும் இராணுவமும் குதிரைகளும் வந்திருக்கிறதே அப்படின்னு பயப்படுறான். எலிசா சொல்லுகிறது என்ன, 16 அதற்கு அவன், பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான். ஹல்லேலூயா. என்ன ஒரு வார்த்தை! பயப்படாதப்பா, அவங்களோட இருக்கிற உங்களை பார்க்கிலும் நம்ம கூட இருக்கிறவங்க நிறைய பேர்.
இந்த வேலைக்காரனுக்கு ஒன்றும் விளங்கலை. தி சர்வன்ட் குட் நாட் அண்டர்ஸ்டாண்ட். என்ன என்னமோ சொல்லுகிறார். ஆனால் எலிசாவினுடைய கண்கள் திறக்கப்பட்டதாக இருந்தன. அவரால் பார்க்க முடிஞ்சிச்சு. காரணம், அவர் தேவனோடு நடந்திருந்தார். தேவனுடைய அபிஷேகத்தை சுமந்தார். தேவனோடு நடக்கிறதுன்றது உன்னதமான ஒரு அனுபவமாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டு 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 கடக்கும் போது ஒரு மனுஷன் அவரோடு நடக்க 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 தேவன் அவனுடைய கண்களை பரலோக காரியங்களுக்கு திறந்து கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. Elisha had the ability to see heavenly things. பரலோக காரியங்களை எலிசாவால் பார்க்க முடிந்தது. தயவுசெய்து சொல்றேன், இந்த உன்னதமான அனுபவத்தை குறித்த பயபக்தி உங்களுக்கு உண்டாயிருப்பதாக. Such an awesome thing. Every day, ஒவ்வொரு நாள் காலையில் எழும்பி நான் செபித்து விட்டு ஆண்டோருக்கு முன்பாக மூங்குப்புற விழும்போது அந்த நாளுக்கு அப்படியே ஆண்டவர் ஒரு தரிசனத்தை கொடுப்பார். அந்த நாளுக்கு ஒரு காரியத்தை காட்டுவார். அதை அவர் நிறைவேற்றுவார். It's amazing. ஊழியத்துக்காக ஒரு இடத்துல போகும்போது அவருக்கு முன்பாக மூங்குப்புற விழுந்து செபிக்கும் பொழுது இன்னைக்கு தான் நடக்கும், தரிசனத்தை காட்டுவார். அது அப்படியே நடக்கும். ஹல்லேலூயா. பரலோக காரியங்களை பார்க்கிற ஒரு அனுபவம் மனக்கண்கள் திறக்கப்படும் போது உண்டாகிறது. அப்ப அந்த எலிசா ஜெபம் பண்றார் வேலைக்காரனுக்காக. 17 வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றான். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். இதோ எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருப்பதை அவன் கண்டான். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கண்கள் திறக்கப்பட்டு பரலோக காட்சிகளை பார்க்கிற அபிஷேகம் உள்ள எலிசா தன்னுடைய வேலைக்காரனுக்காக ஜெபித்த போது அவன் கண்களையும் கர்த்தர் திறக்கிறார். ஹல்லேலூயா. காரணம், அந்த அபிஷேகத்தின் கீழே இந்த வேலைக்காரன் இருந்தபோது அதே கிருபையை கர்த்தர் அந்த எலிசா ஜெபிக்கும் பொழுது இவன் மேலே அந்த நேரத்தில் வைத்தார். அவனாலும் பார்க்க முடிஞ்சிச்சு. பார்த்த உடனே பயம் போயிருச்சு. நவ லிசன், இதுலதான் ரொம்ப முக்கியமான காரியம். இந்த எலிசா, இந்த தேவ மனுஷன் மேல இருந்த அபிஷேகம் இந்த மனிதனுடைய கண்களை திறக்க முடிந்தது. அதே நேரத்தில் தனக்கு விரோதமாக இருந்தவர்கள், இந்த அபிஷேகத்துக்கு புறம்பாக இருந்தவர்களுக்கு அவன் என்ன செய்கிறான்? 18 வசனம் வாசிங்க. அவர்கள் அவனிடத்தில் வருகையில் எலிசா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, இந்த ஜனங்களுக்கு கண் மயக்கம் உண்டாகும்படி செய்யும் என்றான். எலிசாவுடைய வார்த்தையின்படியே அவர்களுக்கு கண் மயக்கம் உண்டாகும்படி செய்தார். ஹல்லேலூயா. ஆமென். தட்ஸ் தி அனாயிண்டிங். அதுதான் அபிஷேகமா இருக்கிறது. அந்த அபிஷேகத்தின் நிழலில இருக்கிற ஒரு வேலைக்காரனுக்கு கண்கள் திறக்கப்பட்டது. அந்த அபிஷேகத்துக்கு எதிர்த்து நிற்கிற மனிதர்களுடைய கண்கள் மயக்கமாக, அது அப்படியே ஹிப்னாட்டிசம் மாதிரி பண்ணப்பட்டது. அதனால தான் அபிஷேகத்தை எப்பொழுதும் நாம் மதிக்க வேண்டும். ஹல்லேலூயா. Never disrespect the anointing upon a man of God. ஒரு தேவ மனுஷன் மேல கர்த்தர் வைத்திருக்கிற அபிஷேகத்தை ஒரு நாளும் அசட்டை பண்ணவே கூடாது. பவுல் ஜெபம் பண்றாரு எபேசு சபையை பார்க்காக, ஆண்டவரே இவர்களுக்கு பிரகாசமான மனக்கண்களை திறந்தருளும். எபேசியர் 1:19. அதே பவுல் எலிமாஸ் என்கிற சூனியக்காரன் வந்து அபிஷேகத்தை காசால வாங்க நினைச்சப்ப உன் கண்கள் குருடாவதாக சொல்றாரு. கொஞ்ச நாள் அவன் குருடா இருக்கிறான். The anointing is a two-edged sword. அபிஷேகம் இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாயிருக்கிறது. ஹல்லேலூயா. இன்றைக்கு இரவு அந்த அபிஷேகம் உங்கள் கண்களை திறப்பதாக, திறப்பதாக. ஹல்லேலூயா. கர்த்தர் இன்றைக்கு இரவு உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய கிரியை செய்ய போகிற நேரமாய் இருக்கிறது.
உங்கள் கண்கள் திறக்கப்படும் பொழுது நீங்கள் பதில்களை கண்டுபிடிக்க போகிறீர்கள். ஹல்லேலூயா. இதுவரைக்கும் தெரியாத பதில்கள் உங்களுக்கு முன்பாக கண்களில் தெரிய போகிறது, தீர்வுகள் தெரிய போகிறது. ஹல்லேலூயா. இன்றைக்கு இரவு கர்த்தர் உங்கள் கண்களை திறக்கும் பொழுது உங்கள் வியாதிகளிலிருந்து கர்த்தர் யெகோவா ரோபேக்காவாக சுகப்படுத்த போகிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு இரவு உங்கள் கண்கள் திறக்கப்படும் போது உங்களை சுற்றிலும் தேவனுடைய பரலோக காட்சியை நீங்கள் காணப்போகிறீர்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என்னுடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும் எத்தனை பேர் சொல்றீங்களோ அத்தனை பேர் இருக்கிடத்துல எழும்பி நில்லுங்கள். நாம் செபிக்க போகிறோம். தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. Hallelujah. This is a serious deal. This is a serious thing. And this is a serious time. இது ஒரு மிகவும் 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 பயபக்திக்குரிய நேரமாக இருக்கிறது. பயபக்திக்குரிய நேரமாக இருக்கிறது. இது ஒரு பயபக்திக்கு அடுத்த காரியமாக இருக்கிறது. Hallelujah. Thank you, Jesus. கர்த்தர் இவ்வளவு நேரமாய் பேசி கொண்டிருந்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் பேசி கொண்டிருக்கிறார். Hallelujah. Thank you, Jesus. Thank you, Lord. கண்கள் திறக்கப்படும் பொழுது ஹல்லேலூயா. ஒரு சூழ்நிலையில கர்த்தருடைய கர்த்தருக்கு பிரியமானது என்ன என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். கண்கள் திறக்கப்படும் பொழுது பிரச்சனை தெரியாது, பிரச்சனையை கடந்து தீர்வை காணும்படியான வல்லமையை தேவன் உங்களுக்கு தருவார். கண்கள் திறக்கப்படும் பொழுது ஹல்லேலூயா, மற்றவர்கள் போல நீங்கள் பார்க்க மாட்டீர்கள், தேவன் பார்க்கிற வண்ணமாக பார்க்க தொடங்குவீர்கள். Thank you, Holy Spirit. நன்றி ஆவியானவரே. யார் யாரெல்லாம் அந்த கிருபை வேணும்னு சொல்றீங்களோ அவங்க எல்லாம் உங்க ரெண்டு கைகளையும் பரலோகத்துக்கு நேராய் உயர்த்தி ஜெபிக்க ஆரம்பிங்க. ஆண்டவர்கிட்ட பாரத்தோடு கேளுங்க, வாஞ்சையோடு கேளுங்க, வாஞ்சையோடு கேளுங்க. கர்த்தர் ஒரு விஷயத்தை குறித்து பேசினார்னா அதை செய்யணும்னு சொல்றதுக்காக தான் பேசுறாரு. ஹல்லேலூயா. அவர் செய்ய விரும்புகிறார், அவர் செய்ய விரும்புகிறார். அப்பா, உங்க வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிவாப்பா, என் கண்களை திறங்க அப்பா, அது கேளுங்க. என் மூளை சொல்றத நான் நம்புறதெல்லாம் விட்டுட்டு உங்க வார்த்தை சொல்றதுக்கு இனி அப்படியே கீழ்ப்படிவாப்பான்னு சொல்லுங்க. என் அறிவு ஒன்றுமில்லை, என் சாமர்த்தியம் ஒன்றுமில்லை, என் அனுபவம் எல்லாம் ஒன்றுமில்லை. உங்க வார்த்தை சொல்றதுக்கு அப்படியே நான் கீழ்ப்படி என்ன ஒப்பு கொடுக்கிறேன்னு ஒப்பு கொடுங்க. எனக்கு கிருபை மட்டும் தாங்க ஆண்டவரே. என் கண்களை திறங்க ஆண்டவரே. கத்தர் உன் கண்களை திறக்கும் பொழுது, கத்தர் ஆகாரின் கண்களை திறந்தார், அவள் அலைந்து திரிவது நின்று போயிற்று, அலைந்து திரிவது நின்று போயிற்று. துறவை அவள் கண்டாள், கண்டாள், பிழைத்தாள். ஹல்லேலூயா. இனி நீங்க அலைந்து திரியறது நின்று போகும். உங்க கண்களை கர்த்தர் இன்னைக்கு இரவு திறக்கும் பொழுது இந்த கண்களை திறக்கிற அபிஷேகம் இன்னும் சில நிமிடங்கள் இறங்கி வரப்போகிறது. ஓ, அந்த அபிஷேகம் இறங்கி வரப்போகிறது. இறங்கும் பொழுது ஹல்லேலூயா, இனிமே நீங்க அலைந்து திரிகிற ஒரு வாழ்க்கை இன்றோடு முடிந்து போகும். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே கீழ்ப்படிய என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று ஒப்பு கொடுங்க. இதுவரைக்கும் முறுமுறுப்பு இருக்கோனா இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே நான் இனி முறுமுறுக்க மாட்டேன், இனி நான் முறுமுறுக்க மாட்டேன். ஹல்லேலூயா. ஒப்பு கொடுங்க, முறுமுறுக்க மாட்டேன்னு சொல்லுங்க. ஏனென்றால் என் மாறா வருவதற்கு முன்பாகவே நீர் மரத்தை நட்டு விட்டீர் ஆண்டவர். எனக்கு தெரியாட்டினாலும் பரவாயில்லை, மரத்தை நீர் ஆண்டவர் எனக்கு இன்னும் நான் எனக்கு கண்டுபிடிக்கலனாலும் பரவாயில்லை, நான் நம்புறேன். மாறாவுக்கு முன்பாக மரம் நட்டு நடப்பட்டு விட்டது.
என் ஏமாற்றத்துக்கு முன்பாகவே நீர் ஒரு வாசலை நீர் திறந்து விட்டீர் ஆண்டவரே. ஒரு பதில் வந்து விட்டது ஆண்டவரே. என் வியாதி வருகிறதற்கு முன்பாகவே என் சுகம் ஆயத்தமாய் இருக்கிறது ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இனி நான் துக்கம் முகமாய் இருக்க மாட்டேன். Oh rada gara da 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 ga sa ga da bara. Hallelujah, hallelujah. Jebinge viswasam ulla jebam piniyaliye rachikku kathar avana eluppuva innikku iravu avar yegova rofeka vaga nammathil kadandu varugira. Lele de dala gara da 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 ga ba ga sa la da ra. Hallelujah, hallelujah. Rida bakara la daga rodo godo goro do gose. Elisavin abhishegathirku keele andha velaikaran irundadanaale abhishegam nirindha elisha jabitha poludhu kathar velaikaranudaiya kangalai thirandhar. இன்றைக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நீர் எனக்கு வைத்திருக்கிற ஆண்டவரே இந்த அபிஷேகம் நிறைந்த அந்த அபிஷேகத்தின் தலைமைத்துவத்துக்கு கீழே நான் இருப்பேன் ஆண்டவரேன்னு ஒப்பு கொடுங்க. ஒரு நாள் அபிஷேகத்துக்கு விரோதமா நான் செயல்பட மாட்டேன், பேச மாட்டேன். அபிஷேகத்துக்கு விரோதமா நான் ஒரு நாள் ஒரு சிறிய காரியத்தை கூட செய்ய மாட்டேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அபிஷேகத்தின் கீழே நான் இருப்பேன் ஆண்டவரே. இது ஒப்பு கொடுங்க. என் கண்களை திறந்தருளுன்னு கேளுங்க. கண்களை திறந்தருளுன்னு கேளுங்க. ஹல்லேலூயா. இது வரைக்கும் என்ன காரியங்களா இருந்தாலும் இப்பொழுது ஜெபிக்கிற நேரத்துல ஆண்டவர் அவைகள் எல்லாம் அவருடைய ரத்தத்தினால கழுவுகிறார், 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 கழுவுகிறார். எல்லா பாவங்களும் கழுவப்படுகிறது, எல்லா சாபங்களும் கழுவப்படுகிறது, எல்லா குறைகளும் கழுவப்படுகிறது, இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்படுகிறது. டீடா டா 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 கா பா சே கே டே தோ டோ கோ ரோ போ கோ டோ சே கே லா பா ரா. இந்த நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்று நம்புகிறோம். நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களை எங்களுக்கு எழுதுங்கள். ஜெபம் மற்றும் ஆலோசனைக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: மனதுருக்க ஊற்றின் தேவ வீடு, தபால் பெட்டி எண் 201, உறையூர், திருச்சி 620003, தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9842450977, 9842450988. எங்கள் இமெயில் info@fountainofcompassion.org, pastormoseschris@gmail.com. எமது ஞாயிறு ஆராதனைகளின் நேரடி ஒளிபரப்பை www.fountainofcompassion.org என்ற இணையதளத்தில் கண்டு ஆசீர்வதிக்கப்படுங்கள்.